Hello friends, welcome to Pasirusi Recipes in Tamil. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இட்லி சாம்பார் பொடி. அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள் 20 காஞ்ச மிளகாய், வரும் மிளகாய் காஞ்சது 1/2 கப், தனியா 1/4 கப், வெந்தயம். இப்போ ஒரு கடாய் வெச்சுக்கங்க. ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடாய் சூடேறட்டும். வரும் மிளகாய ஆட் பண்றேன். இத வறுத்து எடுத்துக்கணும். தனியா எலுமிச்ச சாதம் பண்ணும் போது காரத்துக்கு இந்த பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும் இந்த பவுடர். இந்த பவுடர் கெட்டு போகாது. ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல நல்லா மிக்சியில போட்டு அரைச்சிட்டு நல்லா ஆற விட்டு ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு வச்சிட்டீங்கன்னா இந்த இது பொடி வந்து கெட்டு போகாது. இது மேல ஒரு சிட்டிக்க உப்பு போட்டுக்கிட்டீங்கன்னா, கல் உப்பு ஒரு 2 உப்பு போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மிளகாயோட நெறி இல்லாம இருக்கும். வறுக்கும் போது மிளகாய் வறுத்துச்சு. இதை நம்ம எடுத்துடலாம் ஒரு பிளேட்ல. இப்போ தனியாவை வறுத்துக்கலாம். இதுக்கெல்லாம் எண்ணெய் வேண்டாம். அதே கடாயில அப்படியே வறுத்துட்டா போதும். தனியா வறுபட்டுடுச்சு. இப்போ தனியாவை அதே பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ வெந்தயத்தை ஆட் பண்றோம். பாருங்க, இதை நல்லா ஆற வச்சிடலாம். இதை நல்லா ஆறின அப்புறமா நம்ம மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிக்க போறோம். இங்க பாருங்க, மிக்சியில அரைச்சாச்சு. இங்க பாருங்க, கொஞ்சம் லேசா கொர கொரன்னு இருக்கும். நல்லா இருக்கும். இந்த பவுடர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாசனையா இருக்கும். தனியாவும் வெந்தயம் மிளகாய் போட்டு அரைச்சது ரொம்ப வாசனையா இருக்கும். இது நல்லா ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு வச்சிட்டீங்கன்னா 6 மாசம் வரைக்கும் கெடாது. இது இது வந்து மெயினா இட்லி சாம்பாருக்கும் எலுமிச்ச சாதத்துக்கும் மேல காரத்துக்கு போடுற பொடி. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பொடி எவ்வளவு சீக்கிரமா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல போடுங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.